வணக்கம் சார். என்ன பாக்குறீங்க சார்? லேடிஸ் ரிங். யாருக்கு சார்? என் ஒய்ஃபுக்கு. ஒய்ஃபுக்கா? லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு சார். என்ன விசேஷம் சார்? தேர்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. தேர்ட் இயர் ஆனிவர்சரிக்கு தங்க நகை கிஃப்டா? நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கும் போல. நமக்கும் இருக்கு, என்னத்த சொல்ல சார். எனக்கு சார் வெட்டிங் ஆனிவர்சரி. நேத்து ஒரு வெட்டிங் அனிவர்சரி கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நீ யார் வெட்டிங் அனிவர்சரி? என்ன எனக்கு ஒரு ரிங்கு சார். வெட்டிங் அனிவர்சரி? ஆ, என்னைக்கு சார்? நேத்து. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார். கொஞ்சம் சமைக்கணும்ல. சமைக்க போறியா? அடியே நில்லுடி. என்ன சோத்துக்கு இட்டு அடிக்கிறா? ஏய், ஏங்க கத்துறீங்க? என்னடி பண்ற? சாப்பாட்டுல ஈயும் உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அதான் ஹிட் அடிச்சிட்டு இருக்கேன். ஹிட் அடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ, இன்னும் என்ன அடிச்சான் தெரியலையே. எறும்பு மருந்துங்க, காலையில கொட்டன. அப்படி இருந்தா இன்னும் எறும்பு வந்துட்டு இருக்கு. அதான் இன்னும் கொஞ்சம் கொட்டுறேன். எனங்க காஃபி. காஃபியா? நான் தான் போட்டேன். அப்ப கால கொடுத்த காஃபில இதுல போட்டதா? ஏங்க பின்னாடியே வருவீங்களா? தனியா போய் பாருங்க, போங்க. தனியாவா? அதுக்கு தேடி கல்யாணம் பண்ண. ஹே சீரா, எப்படி இருக்க? ஹே, எப்படி இருக்க? லாக்டவுன் மாதிரி பார்த்தது கான்டாக்டே இல்ல. நம்புறதா மாதிரியா என்ன? இல்ல மச்சான், அதை நானே உன்ட்ட சொல்லணும்னு இருந்தேன். இப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி அது பிரியா தானா? ஆமா மச்சான், அது பிரியா தான். காலேஜ் படிக்கும்போது எத்தனை பேர் கூட தெரியுமா சுத்தி இருந்தாவ? ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தா மச்சான். இவ்வளைய என்னையே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா, நான் மாட்டலையே. ஒன்னியா மச்சா, ரீசெண்டா அவளுக்கு யார் கூட கல்யாணம் ஆச்சுரா? அந்த இழிச்சவன் தான் யாருன்னு தெரியல. மச்சா மச்சா, அவ என்னதான்டா பாக்குறா? அது நந்தா தானே? ஆமா. ஐயோ, இங்க தான்டா வரா? பேசினதா கேட்டுருச்சோ? ஹேய் நந்தா. ஹேய் பிரியா, எப்படி இருக்க? காணலா இருக்க, நீ எப்படி இருக்க? எங்க மேரேஜ் ஆயிடுச்சுல, ஒரே ஃபேமிலி லைஃப் தான். கேள்விப்பட்டேன், உன் ஹஸ்பண்ட் வரல? ஸ்ரீராம், நம்ம மேரேஜ் பத்தி சொல்லலையா நீ? இல்ல, அவ எது மச்சா, நான் சொன்ன இந்த பிரியா இல்லடா, அது டி பிரியா மச்சா. இவன் நல்ல ஹாப்பி மேரேஜ் லைஃப் மச்சா. எனக்கு அவ என்ன சொன்னான்? காலேஜ்ல எப்படி இருந்தான்னு சொன்னான். காலேஜ்லயா? காலேஜ்ல நான் குனிஞ்சு தலை நிமிர மாட்டேங்க. சொன்னான். சரி, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் பேசிட்டு வரேன். எது அவன்கிட்ட பேச போறேன்?
யூபிஐலே மணி அனுப்புறதுல ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னா அது பேடிஎம் தான். எங்க எனக்கு ஒரு 10000 ரூபாய் சென்ட் பண்ணுங்க பாப்போம். முதல்ல பேடிஎம் ஆப்ப ஓபன் பண்ணிக்கோ. அதுல செண்ட் மணி அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணா அப்படின்னா நம்ம எந்த அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு அனுப்ப போறோமோ அந்த அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம யாருக்கு அனுப்ப போறோமோ அந்த அக்கவுண்ட் லிங்க்ல இருக்க போன் நம்பர் டைப் பண்ணிக்கோ. டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிடும். இப்போ நம்ம எவ்வளவு அனுப்ப போறோம்? ஒரு 5000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் அனுப்ப போறோமா? அது டைப் பண்ணிட்டு செண்ட் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். ஆக்சுவலி திஸ் வெரி சிம்பிள் யூ நோ. அவ்வளவுதானா? இவ்வளவு ஃபாஸ்டா வா. எப்படி பத்த வந்துச்சா? ஆமாங்க வந்துடுச்சு. ஏய் எனக்கு கேஷ் பேக் கொடுத்திருக்கானடி. ஏங்க இன்னொரு 10000 ரூபாய் சென்ட் பண்ணுங்களா? உமன்ஸ் ஆல்வேஸ் பீ உமன். இவ்வளவு அடன பரவால நீ போய் பர்ஸ் தேடு நான் வெயிட் பண்றேன். அவசரப்பட பத்திரம் சனே அடியே அந்த கேஷ் பேக் ஆஃபர் உனக்கு தான் இருக்கு அந்த பத்திரம் கொஞ்சம் திருப்பி அனுப்ப. என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? பொண்டாட்டினா உஷாரா தான் இருக்கீங்க. ஐயோ பத்திரம் போயிடுச்சு. டேய் சீக்கிரம்ரா என் பொண்டாட்டி 99 கத்துவா. உன் பொண்டாட்டி மட்டும் 99 வா. ஊர்ல எல்லா பொண்டாட்டி தான 99 வா. டேய் அது குளோல மூக்கு வெச்சிடு. ஹலோ எங்க இருக்க? இங்க ஸ்ரீராம் கூட தான் வந்துட்டு இருக்கேன். நீ வண்டி ஸ்டார்ட் பண்ண பேசிக்கிறேன். நினைச்ச அந்த பொறுக்கி கூட தான் ஊர் சுத்திட்டு இருப்பேன். ஊர்ல எவனுக்கோ சாவு வருது அவனுக்கு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. அவன் சோறுதான் தின்றானா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறானா? இங்க பாரு அவனை மட்டும் வீட்டு பக்கம் எல்லாம் கூப்பிட்டு வந்து நின்னு அவன் என் கண்ணுல பட்டான் வையேன் தொடப்ப கட்டி எடுத்து ஓட ஓட நானே அவன் அடிப்பேன். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்ல இருக்க இல்லன்னு வையேன் நடக்கிறதே வேற. டேய் போலாமா? போலாமா? ஓகே மச்சான் நீ கிளம்பு. அண்ணா அண்ணாவா? என்னண்ணா வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறீங்க? வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்கண்ணா. இல்லம்மா பரவாயில்ல நான் வீட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டீங்கல்ல. ஆனா தங்கச்சி அப்படியெல்லாம் இல்லனா காலையில கூட அவர்கிட்ட உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பெருமையாவா? இங்க பாரு அவனை மட்டும் வீட்டு பக்கம் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து நின்னு அவன் என் கண்ணுல பட்டான் வையன் தொடப்ப கட்டி எடுத்து ஓட ஓட நானே அவன் அடிப்பேன். இல்லம்மா சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு அப்புறம் வரமா. அப்ப அடுத்த வாட்டி கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். தொடப்படலாம் கண்டிப்பா வரமா. என்னண்ணா? இல்ல 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 அப்புறம் வரமா. இறைவனாய் தந்தை. டேய் உன் போன் என்கிட்ட தான்டா இருக்கு. அப்பாடா ஓ வைஃப் தான் நான் பேசுறேன். ஏ வைஃபா ஐடி ஹலோ பொண்டாட்டி கூட இருந்தாடி நான் அடி பண்றது. நான் எப்போ அப்படி சொல்லியிருக்கேன்? என்றைக்குமே நீ தான் ஃபஸ்ட்டு அவள் தான் செகண்டு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கே என் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன். அப்புறம் நீ என் வீட்டுக்கு வந்துடு. அப்புறம் நீ நான் சேர்ந்து என் பொண்டாட்டி வீட்டில் இல்லை தடுப்போட யாரும் இல்லை. ஓகே மேடம் ஈவினிங் மெயில் சென்ட் பண்ணிடுறேன் மேடம். யார்? ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓ லவுட் ஸ்பீக்கர் போடு.
மேடம். ஸ்ரீராம், சீக்கிரம் அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், உங்களுக்கும் அச்சாருக்கும் இப்பவே சென்ட் பண்ணிடுறேன் மேடம். மெயில் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. ஆ ஓகே மேடம். என்ன போய் சந்தேகப்பட்டிய? நான் பேசிக்கிறேன், லவுட் ஸ்பீக்கர் போடு. இன்னும் சந்தேகம் போல சில்லி கேர்ள். என் பொண்டாட்டி போயிட்டா இப்ப சொல்லுடியா ஜல்லோ? போயிட்டாளா? முதல்ல உன் பொண்டாட்டி தலையில கள்ள தூக்கி போட்டு அவளை கொன்னுடு, இல்லன்னா டைவர்ஸ் பண்ணி அவளை எங்கேயாவது துரத்தி விடு. அது கால் கிராஸ் ஆகி வேற யாரோ பேசுறாங்க. அம்மா, ஐயோ, யாரை காப்பாத்துங்க. ஐயோ அம்மா.